வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல பாலிட்டி யூனியன் பார்ட் ஃபைவ்ல வருது, அது பார்லிமெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் மாதிரி, இதுல ஆர்டிகல் 79ல பார்லிமெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் இருக்காரு, அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்பர் ஹவுஸ் ஆர் ராஜ்யசபா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது லோவர் ஹவுஸ் ஆர் லோக்சபா. இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் ப்ரீவியஸா சொல்லியிருக்க மாட்டேன், எந்த ராஜ்யசபா எந்த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு. ஸோ இப்போ நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னா என்ன ராஜ்யசபா, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னா என்ன லோக்சபா. ஸோ பீப்புள் எங்க இருப்பாங்க, லோக்கல்ல இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது ஆர்டிகல் 80ல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 238+12, டோட்டலா 250 மெம்பர்ஸ் இருக்கலாம். இந்த 12 பீப்புள் யாரு அப்படின்னா பிரசிடென்ட் டைரக்டா நாமினேட் பண்ணலாம். இவங்க ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இவங்களுக்கு இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இருக்கலாம். ஸோ யார் யார் அப்படின்னா என்னென்ன ஃபீல்டுனா லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், சோஷியல் சர்வீஸ் இதனாலுமே. அடுத்தது 238 ரெப்ரசன்டேட்டிவ்க்கு மோரா வந்து இருக்கக்கூடாது ஸ்டேட்லையும் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் சேர்த்து. இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏஸ் இருக்காங்களே அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க, எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க. அதாவது எம்எல்ஏ இருக்காரு இல்லையா ரெஜிஸ்ட்ரேட்டிவ் அசம்பிளி, அந்த எம்எல்ஏ வந்து ஓட் போடுவார், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், அது மூலயமா எலக்ட் ஆகி வர்றவங்க தான் இந்த 238ல கொஞ்சம் மெம்பர்ஸா இருப்பாங்க. அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல எப்படி ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஒரு லா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அந்த லாக்கு கீழே தான் வந்து இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வராங்க. இந்த சீட்ஸ் எப்படி டிவைட் பண்றாங்க, அலோகேட் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஃபோர்த் ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். இந்த காம்போசிஷன் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்ல என்ன லோக்சபா, அப்ப லோக்சபால எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா டோட்டலா 552 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல 530 மெம்பர்ஸ் வந்து யாரு அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா வந்து வந்தவங்க. டெரிட்டோரியல் கான்ஸ்டுவன்சிஸ் அப்படின்னா ஸ்டேட்ஸ் இருக்கு, ஸ்டேட்ஸ்குள்ள இப்போ நம்ம இருக்கோம் தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு கூட சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ அதுதான் டெரிட்டோரியலாக அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. அதிலிருந்து 530 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து 20 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து எப்படி ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் ஒரு லா இருக்கு, அந்த லா பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து 2 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார், யார் அப்படின்னா அவங்க ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் சென்சஸ், சென்சஸ் அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கு யூபி இருக்கு இப்போ உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்ல லார்ஜ் பாப்புலேஷன் இருக்கு, அப்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருந்தா தான் வந்து அவங்களை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா. எப்படின்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லோக்சபா என்ன ஆகுது, ஏன்னா நம்மளுக்கு வர்றது லோக்சபா, ஸோ லோக்சபால என்ன பண்றாங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட்டை ஒரு டெரிட்டோரி டெரிட்டோரியா வந்து டிவைட் பண்றாங்க, ஸ்டேட்ல வந்து சென்னைன்றது தனி இது, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு தனி, சேலத்துக்கு தனி, மதுரைக்கு தனின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது 2026 இயர் இருக்கு இல்லையா, 2026 ஓட இயர் வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அலோகேஷன் சீட் அலோகேட் பண்றது லோக்சபால வந்து 1971 சென்சஸ் படி அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி டிவிஷன் ஸ்டேட் எப்படி வந்து டெரிட்டோரியாஸ் பிரிக்கிறாங்க ஸ்டேட்டுக்குள்ள அப்படின்றத வந்து 2001 சென்சஸ் படி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா 1971 சென்சஸ் அப்படின்னா அதை அடிப்படையா வச்சு எடுக்கிறது, 2001 சென்சஸ்னா 2001ல எடுக்கப்பட்ட சென்சஸ் மூலயமா இவங்க அடிப்படையா வச்சு எடுக்கிறது. டியூரேஷன் என்ன, எவ்வளவு காலத்துக்கு இது நடக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 83ல வருது டியூரேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபாவை எப்பொழுதுமே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கலைக்க முடியாது, கலைக்க முடியாதுன்னா டிசொல்யூஷன், ஸோ டிசொல்யூஷன் பண்ண முடியாது. அந்த ராஜ்யசபால 1/3 ஆஃப் த மெம்பர் வந்து எவ்ரி செகண்ட் இயர் வந்து அவங்க எக்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ அவங்க டேர்ம் எக்ஸ்பயர் ஆகும்போது என்னாகும், புது ஆளுங்க உள்ள வருவாங்க, 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ். அடுத்தது ஹவுஸ் ஆஃப் த பீப்புளோட டியூரேஷன் என்ன லோக்சபா அப்படின்னா லோக்சபாக்கு வந்து கலைக்க முடியும், லோக்சபாவை கலைக்க முடியும், ஏன்னா அதோட டேர்ம் என்ன 5 இயர்ஸ் தான் அதோட டேர்ம். என்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங் வராங்களோ அதுல இருந்து 5 இயர்ஸ்.
இதுல சில விதிவிலக்குகள் இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா அந்த 5 இயர்ஸ் வந்து நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஆனா வந்து 1 இயருக்கு மேல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா, அவசியம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6 மாசத்துக்கு மேலையும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எப்படின்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு கேஸுக்காக வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏஸ் சீஸ் பண்ணிருப்பாங்க. சோ சீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ அந்த சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா 6 மந்த்துக்கு மேல அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், குவாலிபிகேஷன் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் தி பார்லிமெண்ட். என்னென்ன குவாலிபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா Article 84 இருக்கு. இதுலயே செஷன்ஸும் உங்களுக்கு வந்துருது. ஸோ இதுல 84ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிபிகேஷன்ஸ் ஃபார் மெம்பர்ஷிப் ஆஃப் தி பார்லிமெண்ட். எப்ப குவாலிஃபைடு? இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அப்புறம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபாக்கு போகணும்னா 30 வயசுக்கு மேல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், லோக்சபாக்கு போகணும்னா 25 வயசுக்கு மேல இருக்கணும். அடுத்தது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இவருக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு லா மூலியமா. அது பேஸ் பண்ணியும் இவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், எப்பெல்லாம் இவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா, எங்கேயாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஏதாவது ஆஃபீஸ் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அட் அ டைம்ல 2 போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. அப்படி சப்போஸ் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதை ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து இதுக்கு குவாலிஃபைட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் எங்கேயுமே ஹோல்ட் பண்ணிருக்க கூடாது, ஷேர்ஸ் அந்த எதுவும் அவருக்கு வந்திருக்க கூடாது. நெக்ஸ்ட், அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னா கவலை இல்லாத மனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கவலை இல்லாத மனம்னா என்ன, கோர்ட்ல வந்து அவரை கில்ட்டின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அவருக்கு அந்த கவலைப்படாத மனசு இருக்கும். நெக்ஸ்ட், அவர் வந்து கில்ட்டியா தான் இன்னும் இருப்பாரு, அவரை வந்து இன்னும் அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை அப்படின்னாலும் இவர் வந்து நாட் குவாலிஃபைட். அதுக்கப்புறமா வந்து பார்லிமெண்ட்டுக்கு கீழே சில லாஸ் இருக்கும், அந்த லாஸுக்கு பேஸ் பண்ணி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதே மாதிரி 10th ஷெட்யூல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு கீழே இவர் நாட் குவாலிஃபைட் வந்தாரு அப்படின்னா நாட் குவாலிஃபைட். Article 85 செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு இருக்கு. இதுல பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஈச் ஹவுஸுக்கு ஒரு சம்மன் அனுப்புவார். எதுக்கு அப்படின்னா இந்த டைம் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இந்த டைம்ல நம்ம எல்லாம் மீட்டிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அனுப்புவாரு. இந்த டைம் எப்படின்னா, இப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நேத்திக்கு லாஸ்டா நடந்த பீரியட் என்ன ஸ்கூல்ல அப்படின்னு பாத்துக்கோங்க, நாளைக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இடைவெளி வந்து 6 மந்த்ஸ் வந்து இருக்கக்கூடும், 6 மந்த்துக்கு மேல இருக்க கூடாது, 6 மந்த்துக்குள்ளதான் இருக்கு. நெக்ஸ்ட், அதுதான் லாஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செஷன், ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி நெக்ஸ்ட் செஷன் ஷுட் நாட் எக்ஸீட் இன் 6 மந்த்ஸ். பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இதை ஒத்தி வைக்கலாம். ஸோ அந்த எய்தர் ஹவுசஸை வந்து ஒத்தி வைக்கலாம், இல்லைன்னா அதை கலைக்கவும் செய்யலாம். ஸோ என்னது, மீட்டிங்கை கலைக்கவும் செய்யலாம். மீட்டிங்கை மட்டும் இல்ல, லோக்சபாவையும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலைக்கலாம். ஸ்பெஷல் அட்ரஸ் பை தி பிரசிடென்ட். Article 86 உங்களுக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்கு பிரசிடென்ட்டுக்கு அப்படின்றது தான். Article 87 இவர் ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்கறத பத்தி தான் வருது. த பிரசிடென்ட் அட்ரஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, 2 ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டையும் என்ன பண்றாரு, டூகெதரா உட்கார வச்சு, அதாவது ஜாயிண்ட் சிட்டிங் டூகெதரா உட்கார வைக்கிறாரு. எப்பெல்லாம் இவர் பண்ணுவாரு அப்படின்னா, ஜாயிண்ட் அசம்பிளி ஃபர்ஸ்ட் செஷன், ஒவ்வொரு வருஷத்துலயும் ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அவர் வந்து பண்றாரு. அடுத்தது ஜென்ரல் எலெக்ஷன் வந்து வரும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஜென்ரல் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட்டோட ஜென்ரல் எலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல அவர் வந்து அட்ரஸ் பண்ணுவார். Article 88 என்ன ரைட்ஸ் இருக்கு மினிஸ்டர்ஸ்க்கு, அட்டார்னி ஜென்ரலுக்கும் ஹவுசஸ்ல அப்படின்னா, மினிஸ்டர்ஸ்க்கும் அட்டார்னி ஜென்ரலுக்கும் பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இவங்க என்னென்ன பார்ட்ல எல்லாம் வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த ஹவுஸ் வந்தாலும் சரி ஜாயின்ட் செட்டிங் ஆஃப் தி ஹவுசஸ்ல அவங்க பங்கெடுத்துக்கலாம். அதே மாதிரி லோக்சபாவா இருந்தாலும் ராஜ்யசபாவா இருந்தாலும் அவங்க பங்கெடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எந்த கமிட்டியா பார்லிமெண்ட்ல எந்த கமிட்டியில வந்து இருந்தாலும் அதோட மெம்பரா அவங்க கருதி அவங்க வந்து பங்கெடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பை தி பிரசிடென்ட், அது ரைட்ஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் அண்ட் தி அட்டார்னி ஜெனரல் டு ரெஸ்பெக்ட் தேர் ஹவுசஸ். அதுக்கப்புறமா இப்ப ட்ரிக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாக்கலாம். 79ல வந்து நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, யார் யார் இருக்கா நம்ம பார்லிமெண்ட்ல அப்படின்னு பார்த்தோம். பிரசிடென்ட் இருக்காரு, ராஜ்யசபா மெம்பர்ஸ், லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்க.
எயிட்டில வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, 82ல வந்து ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் சென்சஸ், 83 டியூரேஷன் ஆஃப் போத் த ஹவுசஸ், 84 குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் தி பார்லிமெண்ட், 85 செஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், 86 வந்து ரைட் இஃப் பிரசிடென்ட் டு அட்ரஸ் அண்ட் சென்ட் மெசேஜஸ் டு தி ஹவுசஸ், 87 வந்து ஸ்பெஷல் அட்ரஸ் பை தி பிரசிடென்ட், அடுத்தது 88 வந்து ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல்ஸ் அஸ் ரெஸ்பெக்ட் தி ஹவுசஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். ட்ரிக்ஸ் இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கீவேர்டா இதுல நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க எதுனா இது இந்த ட்ரிக் எதை பேஸ் பண்ணினா ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல வந்து கரஸ்பாண்டன்ட் மேடம் ஹெச்எம் மேடம் ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டியூரேஷன் ஆஃப் த ஸ்கூல் இருக்கு இல்லையா 10 to 3 இருக்கிறத அவங்க வந்து 10 to 2 அப்படின்னு மாத்துறாங்க. எதுக்காக மாத்துறாங்க அப்படின்னா குவாலிஃபைடான மெம்பர்ஸ் வந்து நம்ம ஊருக்கு வர்றாங்க, நம்ம ஸ்கூலுக்கு வர்றாங்க, ஒரு செஷன்ஸ் கண்டக்ட் பண்றதுக்கு ஒன் அட்ரஸ் பண்றதுக்கு வர்றாங்க. எங்க ஸ்கூலோட பேர் மா ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல இருக்கேன்னு பாருங்க. ஸ்கூல் கன்சிஸ்ட் ஆஃப் சிஎம்னா கவுன்சில், கன்சிஸ்ட் ஆஃப்னா ஃபர்ஸ்ட் 79 ஆர்டிகல். நெக்ஸ்ட் சிஎம் ஹெச்எம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிஎம்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸோட மெம்பர்ஸ், ஹெச்எம்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் தி மெம்பர்ஸ், ரீ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த சென்சஸ், டியூரேஷன்ன்றது டியூரேஷன் ஆஃப் போத் த ஹவுசஸ், குவாலிஃபைட்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் செஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் இங்கே 2 அட்ரஸ் கொடுத்துருப்பேன். இந்த 2ன்றது என்ன அப்படின்னா டிஓ இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் நியூமரிக்கெல்லாம் மாத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா 86 அட்ரஸ் தான் பண்றாரு, 87 அட்ரஸ் தான் பண்றாரு, ஆனா 87ன்றது ஸ்பெஷல் அட்ரஸ். மா அப்படின்றது இது என்ன அப்படின்னா மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல்ஸ். அதனால இப்போ ஸ்கூல் கன்சிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ட் மேடம் அண்ட் ஹெச்எம் மேடம் டு ரீ அட்ஜஸ்ட் தி டியூரேஷன் ஆஃப் தி ஸ்கூல் கேம்பஸ், ஹென்ஸ் குவாலிஃபைட் மெம்பர்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் அ செஷன் டு அட்ரஸ் மா ஸ்கூல். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இது எழுத முடியும். நெக்ஸ்ட் ஆபீசர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பத்தி பார்க்கலாம். அதாவது ராஜ்யசபால எந்தெந்த ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். சேர்மன் அண்ட் டெபியூட்டி சேர்மன், சோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கிறது யாரு, சேர்மன் அண்ட் டெபியூட்டி சேர்மன். ஆர்டிகல் 89ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் பாத்திருந்தீங்க அப்படின்னா அதுல தெரியும் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவா இருப்பாரு. சோ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்காங்களே அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை தான் இவர் வந்து டெபியூட்டி சேர்மனா வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 90ல இவர் வெக்கேஷன் லீவ்ல இருக்காரு இல்ல ரிசைன் பண்ணிட்டாரு இல்லைன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் டெபியூட்டி சேர்மன் என்ன ஆவாங்க, சேர்மன் ஆவாங்க. ஸோ அந்த டெபியூட்டி சேர்மன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் டெபியூட்டி சேர்மனுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவர் வந்து மெம்பர் ஆஃப் கவுன்சில் இருந்து இவர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், வெக்கேட் பண்ணணும். அடுத்தது எனி டைம் இருந்தாலும் சரி அவரோட ரைட்டிங்ஸை வந்து அதாவது ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற ரைட்டிங் அவர் கைப்பட எழுதுனதை வந்து அவர் சேர்மன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், அங்க அட்ரஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எப்பெல்லாம் இவர் ஆஃபீஸ்ல இருந்து ரிமூவ் ஆவாரு அப்படின்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. என்னன்னா எங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ண முடியும். ஆர்டிகல் 91ல டெபியூட்டி சேர்மன் வந்து சேர்மனா ஆக்ட் பண்ணுவாரு. எப்ப அப்படின்னா சேர்மன் வந்து வேகண்டா இருப்பாரு. ஸோ என்னன்னா வெக்கேஷன் போயிருக்கிறாரு, ரிசைன் பண்ணிட்டாரு, ரிமூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சேர்மனோட பிளேஸ்ல இவர் ஆக்டிங் சேர்மனா இவர் இருப்பாரு. ஸோ அந்த சமயம் இப்போ வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா பிரசிடென்ட் இல்லாதப்ப அவர் ஆக்டிங் பிரசிடென்டா இருப்பார் இல்லையா. ஸோ அந்த சமயத்திலையும் டெபியூட்டி சேர்மன் வந்து சேர்மனா ஆக்ட் பண்ணலாம். அடுத்தது சேர்மன், இவங்க ரெண்டு சேர்மன் அண்ட் டெபியூட்டி சேர்மன் வந்து ஓட்டை வந்து அவங்களால கேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருவேளை அவருடைய ரெசிக்னேஷனோ இல்லை வந்து ரிசல்யூஷனோ வந்து அவங்க கன்சிடரேஷன் அந்த பார்லிமெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேராலையும் வந்து ஓட் கேஸ்ட் பண்ண முடியாது. இது ஆர்டிகல் 92ல இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர், இது ஆர்டிகல் 93ல வருது. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதாவது லோக்சபால இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஸ்பீக்கர் டெபியூட்டி ஸ்பீக்கரை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 94 என்ன சொல்றாங்க அப்படின்னா வெக்கேஷன் ரெசிக்னேஷன் ரிமூவல் ஸ்பீக்கர் டெபியூட்டி ஸ்பீக்கர் ரெண்டு பேருமே. ஸோ ஸ்பீக்கர் ஆகட்டும் டெபியூட்டி ஸ்பீக்கர் ஆகட்டும் அவங்களுடைய ஆஃபீஸை வந்து அவங்க வெக்கேட் பண்ணி ஆகணும் ஒன்ஸ் சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. அடுத்தது சீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
எனி டைம் ஆகட்டும் அவங்களுடைய ஹேண்ட் அட்ரஸ்ட் ஆனதை வந்து ஸ்பீக்கர் ஆகட்டும் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆகட்டும் கொண்டு போய் ரெசிக்னேஷன் ஆஃபீஸ்ல வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும், ஓகேவா? ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர் யார்கிட்ட கொடுக்கணும்? ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கணும். ஸோ ஹவுஸ் வந்து இப்போ டிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னா, ஹவுஸ் வந்து கலைக்கப்பட்டது, லோக்சபா கலைச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இடத்த வெக்கேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆஃபீஸர். ஏன்னா 6 மந்த்துக்குள்ள அது ஏன் கலைக்கப்பட்டது அப்படின்ற காரணம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு அப்புறமா அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆஃபீஸை வெக்கேட் பண்ணி கொடுக்கணும். பவர்ஸ் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் இதில் இருக்கு, ஆர்டிகல் 95ல இருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்பீக்கரோட ஆஃபீஸ் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படின்னா, அவர் வெக்கேஷன்ல போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரிசைன் பண்ணிட்டாரு, ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் டெபுட்டி ஸ்பீக்கர் ஸ்பீக்கரா வந்து ஆக்ட் பண்ணுவார். ஃபார் சப்போஸ் இப்போ ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கரும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, பிரசிடென்ட் வேற ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் டேக் ஓவர் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 96ல வந்து ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் வந்து எந்த ஒரு ரெசல்யூஷனும் அவங்களுக்கு மேல இருக்கும் போது அவங்க ஓட்டை வந்து ஓட்டில் அவங்க ஃபர்தரா அந்த ஹவுஸை வந்து வழி நடத்தி செல்ல முடியாது. அடுத்தது, ஸோ அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ப்ரிசீடிங்ஸ் அதாவது ஓட் கேஸ்டிங்ல வந்து அவர் ஈடுபடலாம். ஆனா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் அட் அ டைம்லயே அவர் பண்ண முடியாது. முதல்ல எடுத்த உடனேயே என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ரெண்டு பார்ட்டி இருக்காங்க, ரெண்டு பார்ட்டிக்குமே 100 ஓட்ஸ் விழுந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த சமயத்துல ஸ்பீக்கர் தன்னுடைய ஓட்டை கேஸ்ட் பண்ணலாம். ஸோ யாருக்கு அவர் ஓட்டு போடுறாரோ அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஓட்ஸ் இருக்கும் போது அவர் வந்து ஓட்டு வந்து போடுவாரு. சப்போஸ் ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னா அவரு போட மாட்டார். நெக்ஸ்ட், கான்டக்ட் பிஸ்னஸ் இன் பார்லிமெண்ட், ஆர்டிக்கல் 100ல இருக்கு. இது என்ன அப்படின்னா, எந்த கொஷினாலும் அதை டிட்டர்மைன் பண்ணணும். எப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் எடுக்கணும். அந்த மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் அன்னைக்கு ப்ரெசென்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஓட்டிங் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுபடி அந்த கொஷனுக்கு ஆன்சர்ஸ் அளிக்கப்படும். அடுத்தது, சேர்மன், ஸ்பீக்கர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்சன் ஆகட்டும், டெபுட்டி சேர்மன் ஆகட்டும், டெபுட்டி ஸ்பீக்கர் ஆகட்டும், அவங்களோட ஆப்சன்ஸ்ல வருவாங்களே, அப்படி இருக்கும்போது ஓட்டிங் வந்து ஃபர்ஸ்ட்லி அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஓட்டை ஈக்குவாலிட்டி ஆஃப் ஓட்ஸ், ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே சமமான ஓட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களோட ஓட்டை கேஸ் பண்ண முடியும். அடுத்தது, அவங்களுடைய ஹவுசஸ்க்கு அவங்களுக்கு பவர் இருக்கு, வேக்கன்சிக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பவர் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணலாம் மெம்பர்ஷிப்க்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி 1/10 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து மீட்டிங்ல ப்ரெசென்டா இருக்கணும். மீட்டிங் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா நடக்குது அப்படின்னா, அந்த மீட்டிங்ல 1/10 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்கணும். எங்க அப்படின்னா, ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி, சேர்மன், ஸ்பீக்கர் இல்லைன்னா பர்சன், இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவுசஸை வந்து ஜாயின் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சஸ்பெண்டும் பண்ணலாம். மீட்டிங் அவங்க சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, கோரம்ன்ற ஒரு காரணம் இருந்தா மட்டும்தான். கோரம்னா என்னன்னா, 1/10 ப்ரெசென்டா இருக்கணும்ன்றது தான் கோரம். அது இருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சஸ்பெண்ட் பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். ஆர்டிகல் 100ல வருது. அடுத்த, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ், எப்பெல்லாம் இவங்க டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 101ல வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ், எங்கேயாவது வெக்கேஷன் போயிருக்கிறாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு பர்சன் வந்து போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்டா அவங்க வந்து இருக்கக்கூடாது, இல்லைன்னா போத் பார்லிமெண்ட்லயும் ஹவுசஸ்லயும் வந்து அவங்க மெம்பரா இருக்கக்கூடாது. சீட் வேக்கன்ட்னு எப்போ வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 102ல எப்படி மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா மெம்பர்ஸ் வந்து ரிசைன் பண்றாங்க, ரிசைன் பண்ணி சேர்மன் கிட்டயோ இல்லை ஸ்பீக்கர் கிட்டயோ தங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸா 60 நாளைக்கு பெர்மிஷனே இல்லாம ஆப்சன்ட் ஆகுறாங்க அப்படின்னாலும் அந்த சீட் வந்து வேக்கன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஆர்டிகல் 102ல எப்படி வந்து மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகுது அப்படின்னா, ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுலயுமே அவர் வெறியில ஏதாவது ரெண்டு ஒர்க்ல அட் அ டைம்ல இருக்காரு அப்படின்னாலும் கேன்சல் ஆகும். அது பிரைவேட் ஆகட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி எதா இருந்தாலும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி அவரோட மேல வந்து ஏதாவது கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு, கோர்ட்ல ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கனாலும், அவர் ஒரு இந்திய குடிமகன் இல்லை அப்படின்னாலும் அது கேன்சல் ஆகும். அதே மாதிரி நான் வேற ஒரு ஃபாரின் ஸ்டேட்ல போய் நான் உங்களோட சிட்டிசன் ஆகிறேன் வாலண்டியரா போய் கேட்டாலும்,
வாலண்டியரா அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாலும், அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் ஸ்டேட்ல இருந்து ஏதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலும் இவர் வந்து மெம்பர்ஷிப்ல வந்து டிஸ்குவாலிஃபை ஆவாரு. ஆர்டிகல் 103ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெசிஷன்ஸ் அதாவது அந்த க்வெஸ்சன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் யாரு க்வெஸ்சன் கேட்பா, யாருக்கு அதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 102ல சொன்னபடி பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டெசிஷன் எடுப்பாரு. ஸோ பிரசிடென்டோட டெசிஷன் தான் ஃபைனலா இருக்கும். பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருடைய ஒப்பீனியனை எலெக்ஷன் கமிஷன் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவரை ஆக்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 104 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெனாலிட்டி வந்து போடுறாங்க. ஸோ ஃபைன் வந்து போடுறாங்க மெம்பர்ஸ்க்கு. எதனால அப்படின்னா, அவர் பதவி பிரமாணம் செய்யறதுக்கு முன்னாலையும் இல்ல ஒரு குவாலிஃபைடான ஆளா இல்லாம, ஒரு எலிஜிபிளான ஆள் இல்ல, டிஸ்குவாலிஃபைடான ஆள் இருந்து அவரு அந்த ஹவுஸ்ல உட்காந்து ஓட்டிங் அளிச்சாரு அப்படின்னா ஆர்டிகல் 99க்கு கீழே அவருக்கு பெனாலிட்டி விதிக்கப்படும். ஸோ ஃபைன் விதிக்கப்படும். அடுத்தது பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ அந்த மெம்பர்ஸ்க்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும், என்ன வேணாலும் பேசலாம்ன்றதில்ல, பார்லிமெண்ட் லாக்குல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அவங்களால பேச முடியும். ஸோ நாட்டோட வளர்ச்சி பத்தி பேசலாம், நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க பேசலாம். இந்த ஆர்டிகல் 105ல வருது. எந்த ஒரு மெம்பரும், அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பரும் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, லியபிள் டு எனி ப்ரொசீடிங்ஸ் இன் தி கோர்ட், அவங்க மேல கேஸ் இருக்கக்கூடாது. அந்த கேஸ் வந்து எது ரிலேட்டடா இருக்கக்கூடாது அப்படின்னா பார்லிமெண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடாது, இல்லை அவங்களோட எனி கமிட்டி ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் ஏதாவது ஓட்டு வந்து அளிச்சிருந்தாரு அப்படின்னா பார்லிமெண்ட்லயும் கமிட்டிலையும் அது ரிலேட்டடாகவும் கேஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பப்ளிகேஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்ல இருந்து என்னென்ன பப்ளிக் பண்றாங்களோ, ரிப்போர்ட், பேப்பர், ஓட்ஸ், ப்ரொசீடிங்ஸ், அது எல்லாத்துக்கும் அவர் கட்டுப்பட்டு நடக்கணும். அதையும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு எடுத்துட்டு போக கூடாது. இதுதான் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். இப்போ இதோட நான் வந்து உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். இது வந்து பார்லிமெண்ட் இதோட முடியுது. லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்குல்ல, இது நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். ஏன்னா இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, அதனால நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ, ஹாவ் அ நைஸ் டே. கண்டினியூஸா பாருங்க. நான் பார்ட் பை பார்ட்டா கொடுக்கறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு தான். ஸோ